ஹாய் மக்களே, நம்ம அக்கம் பக்கம்ல இன்னைக்கு குட்டி ஜப்பான் பக்கம் வந்திருக்கோம். இதுல இருந்து ஃபயர் வரும், ஆனா தொட்டா நமக்கு ஒண்ணுமே செய்யாது. நம்ம ஓனர் தான் ஃபேக்டரி வச்சிருக்கிறதுனால குவாலிட்டியும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், ப்ரைஸும் பெஸ்ட்டாக இருக்கும். அது 100 ரூபா 150 ரூபாலேருந்து மேக்ஸிமம் 400 ரூபா வரைக்கும் கேட்பாங்க. தலைவர் படத்தில் பார்த்த மாதிரி கலர் பின்னாடி கலர் போக வருதுங்களா? அந்த நார்மலாக வந்து வெடி தண்ணியில் போட்டால் வெடிக்குமா? வெடிக்காது. ஆனால் இந்த வெடி வந்து தண்ணியில் போட்டால் வெடிக்கும். அந்த சார்ஜை கொடுத்து நான் வாங்குறதுக்கு கம்முன்னு எங்கள் ஊர்லேயே வாங்கிக்குவேன் அப்படின்னு தோணுச்சு. நான் ஏன் வந்துட்டு இப்போ எம்டிபி கிராக்கர்ஸ் இங்கே வந்து வெடி வாங்கணும்? தீபாவளி மோடு ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த வருஷத்துக்கான எக்ஸ்க்ளூசிவ் வெடியெல்லாம் வெடிச்சு காட்ட போறோம். சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எப்படி வெடியை பார்த்து வாங்கணும்ன்ற டிப்ஸ் கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லைங்க, பட்ஜெட்டை எப்படி வாங்குறதுன்னு சொல்ல போறோம். 1000 ரூபா தாங்க பட்ஜெட்டு. இதில் புதுசாலாம் வெடி வாங்க போகிறதில்ல. இதில் வந்துட்டு நைட்டு வெடிக்கிற சங்கு சக்கரம், புஸ்வானம், கமிமத்தாப்பு, ராக்கெட் இதெல்லாம் வேணும். பகலில் வெடிக்கிற சீனி வெடி, குருவி வெடி, ஓலை வெடி, சரஸ்வதி வெடி இதெல்லாமே வேணும். தர முடியுமா? கண்டிப்பாக தந்துடலாம். ₹1000க்கு வெடி வாங்கியாச்சுங்க. இப்போ நம்மெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு 500 1000 ரூபாயிலேருந்தான் வெடி வாங்கவே ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இப்போ பார்த்தோம்னா 1000 ரூபாயிலேருந்தான் வெடி வாங்கவே முடியும். எல்லாமே வந்து விலை அதிகமாக போச்சு. இப்போ நம்ம சிவகாசியில் வந்து வாங்குறதுனால தான் 1000 ரூபாய்க்கு இவ்வளோ வாங்க முடிஞ்சு. சிவகாசியில் தானே இந்த தொழிற்சாலைகள்லாம் அதிகமாக இருக்குது, இங்கே தான் வெடி தயாரிக்கிறாங்களே, குட்டி ஜப்பான் அதனால தான் சொல்கிறாங்க. ஸோ எப்பயுமே ஒரு பொருளை அந்த இடத்துக்கு போய் வாங்கணும் அப்படின்னா ஆப்வியஸாக விலை கம்மியாக தான் இருக்கும். அதுக்காக 500 1000 செலவு பண்ணி நம்ம சிவகாசிக்கு போக முடியும் நீங்கள் கேட்டிங்கன்னா, இவங்களும் ரொம்பவே அப்டேட் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களுக்கான வெப்சைட்லாம் இருக்குது. நீங்கள் சிவகாசியில் வந்து பட்டாசு வாங்கணும்லாம் கிடையாது, நீங்கள் வெப்சைட்டை போய் பார்த்து அதுலேயும் வந்து பட்டாசுலாம் வாங்கிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற இன்னும் வித்தியாசமான யாரும் பார்த்திடாத 2024 லான்ச் பண்ண வெடிகள்லாம் பார்க்க போகிறோம். அது இப்போ குழந்தைங்கன்னா ஒரு மாதிரி வெடிப்பாங்க, பெரியவங்கன்னா ஒரு மாதிரி வெடிப்பாங்க. அதனால் ஸ்டார்ட்ல குழந்தைங்கலேருந்து பண்ணுவோம். சொல்லுங்கள், குழந்தைங்களுக்கான வெடியில் நம்மகிட்ட இருக்குது. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து 80% ஆஃப் ப்ராடக்ட் வந்து குழந்தைகளுக்கான வெடி தான். ஸோ அதுலேயுமே வந்து இந்த வருஷம் வந்து நம்ம வந்து ஒரு 6-7 ப்ராடக்ட் எஸ்பெஷலாக குழந்தைகளுக்காகவே, ஒரு 10 வயசு 15 வயசு உள்ளே இருக்கிறவங்களுக்காகவே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த லோகோன்னு சொல்லி இருந்தது, இது வந்து வந்து சக்கரம் தான். இது வந்து இந்த சக்கரம் எப்படின்னா, நம்ம சக்கரம் எப்பவுமே எப்போ தரையில் தானே சுற்றும், இது நம்ம கையில் பிடிச்சே கையில் சுற்றிக்கலாம். ஸோ அதுக்காக தான் புதுசாக லான்ச் பண்ணிருக்கோம். நீங்கள் சொன்னால் எப்படி அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. வைப்போம் நம்ம வந்து சட்டி வந்து பூச்சட்டி வந்து கீழே வச்சு கீழே வச்சு பத்த வைப்போம். இதை வந்து நம்ம கையில வச்சே பத்த வச்சுக்கலாம். கையில இப்படி வச்சுட்டு இருப்போம். கோல்டன் டக்னு சொல்லியது. சக்கரம் சுத்தும் கீழே, சக்கரம் சுத்திட்டு அப்படியே நின்றோம். இது வந்து சக்கரம் சுத்தி ராக்கெட் மாதிரி மேல போகும், போய் நம்மகிட்ட இருந்து 10 ஃபீட்டுக்குள்ள அந்த மறுபடியும் நம்ம கீழே வந்து விழுந்துரும். ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் இதில் வரும். ஸோ இதெல்லாம் இந்த வருஷம் புதுசாக நம்ம லான்ச். இது பார்க்கறதுக்கு புஷ்வான மாதிரி இருக்குது. இல்ல புஷ்வான மாதிரி இருக்கும், ஆனா இது சக்கரம். இது வந்து கோல்டன் லைன் சொல்லி பூச்சட்டி மாதிரி தான். இதுல வந்து ஒரு ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் பூச்சட்டி நிறைய விழுகும் அந்த மாதிரி. ஸோ இது வந்து வாட்டர் கன் சொல்லி, வாட்டர் கன், வாட்டர் கன். ஸோ இதில் இங்கே ஃபயர் பண்ணிக்கலாம். ஃபயர் பண்ணி வச்சு ஒரு 5 செகண்டுக்கு அப்புறம் இப்படி கையை வச்சோம்னா கை சுடாது.
லைட்டா ஒரு 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 மாதிரி சுருக்க தான் வரும். கையில நெருப்பட்டா வந்தா தீக்காயம் வரதோ எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஆகாது. இது கொஞ்சம் நாம இதெல்லாம் நான் இந்த வருஷம் புதுசா லான்ச் பண்ணிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் அலர்ட்டா தான் இருக்கும். ஏன்னா வெடினாவே நம்ம அடுத்த நாள் நியூஸ்லாம் பார்க்க முடியுது ஏதாவது ஆயிரும் அப்படின்னு. இல்ல அந்த வெடிக்கிற ஐட்டம் தான் அந்த நீங்க சொல்ற மாதிரி வரும். இந்த மாதிரி ஐட்டம்னா எது மாதிரி வரும்? ஃபயர் வரும்னு சொன்னீங்க. இல்ல இதுல இருந்து ஃபயர் வரும். ஆனா தொட்டா நமக்கு ஒண்ணுமே செய்யாதுன்னு சொல்றேன். என்ன வித்தியாசமான ஃபயர்? நானே உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். அப்ப அப்ப கரெக்ட். நீங்க டெமோ காமிங்க. நான் வரல. நீங்க பண்ணிக்கறீங்க. அடுத்து வந்து இது வந்து லாஸ்ட் இயரே நம்ம இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் நம்ம மக்களுக்கு தெரியும். இல்ல எனக்குலாம் தெரியவே தெரியாது. இதுல பால்ல வந்து புகை வரும். கலர் புகை தலைவர் படத்துல பார்த்த மாதிரி கலர் பின்னாடி கலர் புகை வரும். அந்த மாதிரி இதுல வச்சீங்கன்னா இதுல ஃபயர் வரும். சோ இதுல வந்து பூச்சில சடச்சடன்னு சவுண்ட் வரும். இப்போ இது ரெண்டையும் நம்ம எப்படி பண்றது? முத பால வச்சுட்டு நம்ம பத்த வச்சுட்டோம்னா உங்களுக்கு அந்த புகை வந்துடும். ரெண்டாவது இதுல வந்து ஃபயர் பண்ணிட்டோம்னா இதுல வந்து நெருப்பு வரும். இப்போ நார்மலா பேக்ல வச்சு வெச்சு விளையாடலாம். ஓ அப்படி இப்படி லாட்டா எல்லாத்தி கலாம் லாட்டா ஓமோ லாட்டா ஓமோ. அதுக்கப்புறம் வந்து ஏஞ்சல் ஸ்டிக்னு சொல்லி. ஏஞ்சல் ஸ்டிக்கா? அப்ப எங்கிட்ட இருக்கு? இது வந்து பெண் குழந்தை பெண் குழந்தைக்காகவே நம்ம அட்ராக்ட் பண்றீங்க. ஏஞ்சல்லாம் இதுவரை ஸ்டிக் நம்ம கையில இருந்தோம். ஏஞ்சல் ஸ்டிக் அப்படின்னு இதுல இதுல ஃபயர் பண்ணோம்னா இதுலயும் நம்ம நெருப்பு வரும். இதுல வச்சு விளையாண்டுக்கலாம். குழந்தை பெண் குழந்தைகள் இது வந்து விளையாடுறது கம்பி மத்த மாதிரி இப்படி வச்சுக்கலாம். எக்ஸாக்ட்லி அதே தான். லட்டு வெடியா? ஆமாம். இது வந்து வந்து பெரிய பெரிய புஷ்வனம் இது வந்து. ஸோ இது வந்து பார்க்க அணிகுண்டு மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து லட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அணுகுண்டுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி இருக்குது. ஆனால் இது வெடிக்காது. ஓ வெடிக்காது. ஸோ இதில் ஃபயர் பண்ணோம்னா புஷ்வனம் மாதிரி எழுந்திரிக்கும். ஒரு 15 அடி கிட்ட. ஸோ நார்மல் புஷ்வனத்தை விட இந்த புஷ்வனம் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஸோ நான் இப்போ காமிச்சது மாதிரி நம்மகிட்ட வந்து ஒரு 20 ஐட்டத்துக்கு மேலே புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். அதாவது எஸ்பெஷலாக குழந்தைகளுக்கு மட்டுமே வந்து அந்த அந்த வெடிகள் எதுவுமே வந்து வெடிக்காது. பக்கத்தில் ஏதாவது ஒரு முதியோர்கள் யாராவது இருந்தாலோ ஹாஸ்பிட்டல் இருந்தாலோ வந்து அவங்களுக்கு வந்து எந்த வித பாதிப்புமே ஏற்படாது. எல்லாமே வந்து சைலண்டான வெடி. ஆனால் வந்து ஃபங்க்ஷன் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்கும். வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா பட்டாசுன்றது சின்ன வயசுல ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பொல்யூஷன் தானே, இது வைக்கிறது மூலியமாக பொல்யூஷன் தானே கிரியேட் ஆகும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த பட்டாசு தொழிலை தான் 800,000 மக்கள் சிவகாசியில் வேலையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது. அதே சமயம் நம்ம பட்டாசும் வந்துட்டு என்விரான்மெண்ட்டுக்கு பொல்யூஷன் இல்லாமல் வெடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு பட்டாசு வாங்கும்போது இந்த மாதிரி நீரின்னு போட்டிருப்பாங்க. அதாவது தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனம் இவங்க தான் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா எந்தெந்த பட்டாசுலாம் அதிகமான பொல்யூஷனை கிரியேட் பண்ணாமல் இருக்கும் குருவி வெடி. ஸோ இந்த மாதிரி வெடியெல்லாம் கூட நம்மகிட்ட எப்பவுமே இருக்கு. இப்போ நம்ம இப்போ தீபாவளினால இப்போ யார் வீட்டில் அதிகமாக குப்பை கிடக்கு அவங்கள தான் அதிகமாக வெடி வச்சிருக்கோம். ஸோ அந்த அதிகம் பண்ணுறதுக்கு நம்ம வெடி வச்சிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதான் பண்ணிட்டு போல நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கும் எல்லா குப்பையும் கொண்டு நம்ம வீட்டில் போடுறது. ஸோ அதே மாதிரி இது வந்து 1 கிலோ பாம்பு வந்து அரை கிலோ வெடிச்சாச்சு இப்ப அரை கிலோ. நம்ம தான் அதிக வெடி வெடிச்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்களா நம்ம வீட்டில் எவ்வளோ குப்பைன்னு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம 2 வெடி தான் வெடித்தோம். பெற்றோர்கள் கவனத்திற்கு, நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி கொடுப்பீங்களே அது மட்டும் வாங்கி தரதோட நிப்பாட்டாமல் நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். காட்டன் ட்ரெஸ் வியர் பண்ணி பட்டாசு வெடிங்க ஃபஸ்ட்டு. செகண்டு, வெடி வெடித்ததுக்கப்புறம் நல்லா கை கழுவிடுவோங்க. பெட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம்னா அதுக்கெல்லாம் கம்மியான நாய்ஸ் தான் அதனால் கேட்க முடியும், உணர முடியும். அதனால் பட்டாசு வெடிக்கும் போது கொஞ்சம் தனியாக வெட்ட வழியாக இருக்கிற இடத்த சூஸ் பண்ணி வெடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி தீபாவளியை சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் கொண்டாடுங்க. அடுத்து வந்து பெரியவங்க வெடிக்கிற நைட் வெடிப்புலாம் பார்க்கலாம். அப்போ இது வந்து 7 நைட்ஸ். இது வந்து வந்து ஒரு பால் ஒரு பால் போய் 7 ரவுண்ட் வரும். 7 கலர்ஸும் வரும். ஸோ அது பக்கத்தில் இருக்கிறது வந்து ட்வின் டவர்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்கு. இது வந்து 2 பால் வரும். ஸோ இந்த இதெல்லாம் வந்து ஜாக் டேனியல்ஸ் இதெல்லாம் வந்து சரக்கு கிடையாது. எதுவுமே வேலை வெடிக்கிற வெடி தான். ஸோ பசங்களை அட்ராக்ட் பண்ணுறக்காக நம்ம அப்படி
நம்ம எப்படி அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்ச கடைசி இப்படி அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அது பக்கத்துல இருக்கிறது ஷூட்டர்ஸ்னு சொல்லி கையில வச்சு நம்ம வந்து இப்போ கேஜிஎஃப்ல பாத்துருப்பீங்களா, தடத்தடன்னு இப்படி வச்சு அதே மாதிரி இதை வச்சு இது கையில வச்சே பண்ணிக்கலாம். மேல சரசரன்னு போகும். இவங்க கிட்ட கிஃப்ட் பாக்ஸஸுமே இருக்குது. பார்த்தோம்னா ஒரு 21 வெரைட்டியிலேருந்து 50 வெரைட்டி வரைக்கும் வச்சுருக்காங்க. ரேட்டும் 350 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. இந்த கிஃப்ட் பாக்ஸோட தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை தவிர நம்ம வேற யாருக்காவது கொடுக்குறோம். இப்போ ஸ்வீட்ஸ்லாம் நம்ம யாராவது வீட்டுக்குலாம் வாங்கி தருவோம்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி வெடி பாக்ஸும் கொடுக்கலாம், கிஃப்ட் பாக்ஸாக நம்ம கொடுக்கலாம். ஆனால் நம்ம வீட்டில் அப்படின்றபோது இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸாக வாங்காமல் நம்ம லூஸில் வாங்கணும் அப்படின்னா ரேட்டும் கம்மியாக இருக்கும், அதற்கு வெடியும் அவங்க என்ஜாய் பண்ணி வெடிப்பாங்க. ஸோ இனிமேல் இந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்குங்க. உள்ளே வந்து என்ட்ரானே ப்ரோ. ஓகே, உள்ளே வரும்போது எத்தனை கடை, கிட்டத்தட்ட எவ்வளோ கடை பார்த்துருப்பேனே தெரியல, அன்கவுண்டபுளாக இருந்தது. ஸோ இவ்வளோ கடைகள் இருக்கும்போதும் நான் ஏன் வந்துட்டு இப்போ எம்டிபி கிராக்கர்ஸ் இங்கே வந்து வெடி வாங்கணும்? சூப்பர் குவஸ்டின் மேம். இப்போ வந்து இவ்வளோ கடைகள் இருக்குது, இவ்வளோ கடையுமே யாருமே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி பண்ணுறது கிடையாது. ஒரு 80% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ட்ரேடர்ஸ் தான் இருக்காங்க. இப்போ நானே ஒரு ரெண்டு ஃபேக்ட்ரி வச்சிருக்கேன், என்ட்ருந்துமே நிறைய ட்ரேடர்ஸ் வந்து வாங்கிட்டு போய் தான் விற்கிறாங்க. ஸோ அப்படி என்ட்ருந்து வாங்கிட்டு போய் அவங்க விற்கும்போது அவங்க ரேட் எப்படி வைப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு வந்து குவாலிட்டியும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், ப்ரைஸும் பெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது சேஃப்டி. ஸோ இப்போ வந்து தீபாவளினாலே கிராக்கர்ஸ் வந்து குழந்தைங்க ரொம்ப இது பண்ணுவாங்க. ஸோ அதுவும் சேஃப்டி தான் முக்கியம், கையில் வெடிச்சிடக்கூடாது, செய்யக்கூடாது அப்படிங்கும்போது நம்ம அங்கே அவங்க டெஸ்டிங் டீம்லேயே தனியாக வச்சிருக்கோம். அவங்களே நல்லா தரம் பார்த்து டெஸ்டிங் பண்ணி செஞ்சு தான் நம்மளுக்கு இங்கே அனுப்புறாங்க. அதனால வெடிக்கும்போது என்ன ஆகும்னா திரி தனியாக பிஞ்சு வந்துடும், அதுக்கப்புறம் வைக்கும்போது டக்குன்னு பத்தவே பத்தாது. இல்லை வெடிச்சதுக்கப்புறம் இந்த வெடி எப்படி வெடிக்கணும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஆனால் புஷ் அப்படின்னு போயிடும், எதுக்கடா வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி நம்ம இருக்க வெடிக்கலாம். எப்படி இப்போ நார்மலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுற என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல சீப்பான வாங்கி அதிக லாபம் அந்த நம்ம அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் கிடையாது. நம்ம ஓன ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறதுனால அங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதை தரமாக பிரிச்சிருவோம். ஸோ அங்கேயே வந்து ஒரு டேமேஜான ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தாலுமே அங்கேயே குவாலிட்டி செக்கர் இருக்குது, அப்படி வர்றதை அங்கேயே நம்ம வந்து டெஸ்ட்ரை பண்ணுறோம், அழிச்சிடறோம். ஸோ அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த திரி போகிறது, புசு புசுன்னு போகிறது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் நம்மகிட்ட வராது. நல்ல குட்ஸ் மட்டும் தான் இங்கேருந்து எடுத்து வந்து செக் பண்ணி ஃபில்டர் பண்ணி தான் மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, எத்தனை வருஷம் அவர் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம வந்து 10 இயர்ஸ்க்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கோம். மொதல் வந்து அப்பா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, இப்போ நானும் என்னோட பிரதரும் இந்த பிஸ்னஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்கிட்டு போறாங்க தமிழ்நாடு. இப்போ நம்ம பார்த்த வெடிகள்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிவகாசியில் இருக்க எம்டிபி கிராக்கர்ஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாகவும் இங்கே வரலாம். இவங்களோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வெப்சைட்லாம் வைக்கிறேன். உங்களுக்கு இந்த பார்த்த வெடிகள்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சிவகாசிக்கு வந்துட்டு நிறைய வித்தியாசமான வெடிகள்லாம் பார்த்தோம், இந்த வெடியெல்லாம் ஒன்று வெடிச்சுமே பார்த்தோம், எப்படி வெடி வாங்குறதுன்ற டிப்ஸுமே கொடுத்தோம். ஸோ நிறைய விஷயம் இந்த விளாக் மூலமாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் தேனி நிறைவிலையும் அக்கம் பக்கம் விளாகில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு வான வெடிக்கை. Yeah!